அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியாக உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல். தலைப்பு 881 தீயியல் விரி, அதிலே உபதலைப்பு 5 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 439 440. தீயிடை அருநிலை திருநிலை கருநிலை ஆயுரவமைத்த அருட்பெருஞ்சோதி. தீயில் அருநிலை கருநிலை திருநிலை ஆகிய மூன்றுள்ளன. எதுபோன்றெனில், ஒரு மரத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது அம்மரத் தோற்ற வடிவம் நிறை எழிலோடு விளங்குவதால் அது திருவுருவம் எனக் கொள்ளப்படும். அம்மரத்திற்கு ஆதி ஆகிய விதையே அருவநிலையாகும். அவ்விதையினின்று வெளிப்பட்டு விளங்கும் முளை விதையின் அருவ அம்சத்தையும் மரத்தின் உருவக்கூறின் சூக்கும அம்சத்தையும் கொண்டுள்ளதால் இம்முளையே மரத்தின் அருவுருவ நிலையாம். ஒரு பொருள் அல்லது மரக்கட்டை எடுத்துக்கொண்டு அதில் தீயின் நிலைகளை காண்போம். கட்டையில் இயற்கையாய் தீ மறைந்திருந்து பின்பு வெளிப்படும். அருவமாகிய தீ கட்டையில் அருவமாயிருப்பதோடு அக்கட்டை வடிவமாகவே நிரம்பியுள்ளதாம். ஆகையால் அந்த கட்டையே தீயின் அரு உருவ நிலையாம். பின்னர் அக்கட்டை எரியூட்ட பெற்றபோது அகத்திருந்த தீயை வெளிப்படுத்தி எரியும் தழல் உருவமாய் விளங்கச் செய்கின்றது. இதுவே தீயின் உருவ நிலையாம். இவைகளை மட்டும் ஆய்ந்து கொண்டதனால் பெரும் பயன் கிடைத்து விடாது. இந்த புறநிலைகளைக் கண்டு அதை உதாரணமாய்க் கொண்டு நம் கடவுள் நிலையை கண்டுகொள்ள வேண்டுவதே முக்கியமாம். நம்மில் ஆன்மா கருநிலையாகவும் தேகம் திருநிலையாகவும் இருக்கின்றன. இவ்விரண்டிற்கும் இடையில் பக்குவ வசத்தால் ஏற்பட்ட உயிர் உணர்வில்தான் கடவுளின் அருவுருவாகிய அருள்நிலை வெளியாகின்றதாம். இந்நிலை நின்று திருவருளால் தேக வாழ்வையே ஆன்ம வாழ்வாக, அனக சுத்த அருள் இன்ப வாழ்வாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது திரு உள்ளமாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.